நேரத்தில் வந்துட்டு எதை பற்றி பேசணும் டவுட் வந்துச்சு. குடியரசு தினத்தை பற்றி பேசலாமா அப்படின்னா, அதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு சயின்ஸ் ஸ்டாஃபாக நான் எதை பற்றி பேசணும் அப்படிங்கும்போது, ஏற்கனவே பழைய விஷயத்தை பற்றியே பேசிடலாம் அப்படின்னு ஒரு இது, பழைய விஷயத்தில் ஏற்பட்ட புதிய அப்டேட்டை பற்றி பேசிடலாம் அப்படின்னு ஒரு திங்கிங். ஸோ என்ன அந்த புது அப்டேட்டு? 10 மாதமாக நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தில் போராடிக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸில் தான் நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா இன்னும் போராடிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுலேருந்து வந்துட்டு நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்திலேயே என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா இருக்கோம். ஸோ இவ்வளோ நாளாக நம்ம என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, எப்படியாவது இந்த கொரோனாவுக்கு வந்துட்டு மருந்து கண்டுபிடிச்சிடணும், எப்படியாவது மருந்து கண்டுபிடிச்சா நம்ம வந்துட்டு இந்த கொரோனாலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா யோசிச்சுட்ருக்கோம். ஆனால் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே எல்லாத்துக்கும் ஒரு தயக்கம் வந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த கொரோனாவுக்கான மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, அந்த கொரோனாவுக்கான வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு தயக்கம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, இந்த கொரோனா வேக்சினை நான் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, போட்டுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு. இந்த கொரோனா வேக்சினை நான் போடலாமா, போட்டால் எனக்கு என்ன பக்க விளைவுகள் வரும்? சிலர் வேறு அதை என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா பயமுறுத்திட்டாங்க, இந்த கொரோனா வேக்சினை போட்டால் அப்படின்னா பெண்களுக்கெல்லாம் தாடி முளைக்கும் அப்படின்னும், ஆண்களுக்கு மற்றவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிலர் வந்துட்டு முதலையாக மாறிடலாம் அப்படின்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா பயமுறுத்திட்டாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மீடியா வந்துட்டு அந்த கொரோனா வேக்சின் போட்டதுலேருந்து இத்தனை பேர் இறந்துட்டாங்க, இத்தனை பேருக்கு வந்துட்டு ஒவ்வாமை ஏற்பட்டுருச்சு. ஸோ இப்படிலாம் என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா மீடியா நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நமக்குள்ளே வந்துட்டு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு தயக்கமும் ஒரு பயமும் ஏற்பட்டுருச்சு. இந்த கொரோனா வேக்சினை நான் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்ஸ் ஸ்டாஃபாக, ஒரு மைக்ரோபயாலஜி டீச்சராக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வேக்சினை எல்லாருமே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஸோ யாரெல்லாம் இந்த கொரோனா வேக்சின் போட்டுக்கலாம், யாரெல்லாம் இந்த கொரோனா வேக்சின் போட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சில ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொரோனா வேக்சினை யாரெல்லாம் போட்டுக்க வேண்டாம் அப்படிங்கிறவங்க லிஸ்ட்டில் 3 பேரை வந்துட்டு செஞ்சுருக்காங்க. என்ன அப்படிங்கிறாங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல சின்ன குழந்தைகளுக்கு இந்த கொரோனா வேக்சின் தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு அவ்வளவா வந்துட்டு இந்த கொரோனா வந்துட்டு அட்டாக் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா இந்த கொரோனா வேக்சின் தேவையில்லை. ரெண்டாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸ். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு வந்துட்டு இந்த கொரோனா வேக்சின் ஒத்துக்காது அப்படின்னு என்ன செஞ்சாங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. மூணாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் இருக்கிறவங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, ஓவரால் அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, இந்த கொரோனா வேக்சின் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. 3 பேர், 1 சின்ன குழந்தைங்க, 2 பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ், 3 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ஓவர் அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த கொரோனா வேக்சின் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து மிச்ச எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கொரோனா வேக்சினை தைரியமாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு வந்துட்டு அலர்ஜி இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன செய்யும் அப்படின்னா, இந்த கொரோனா வேக்சின் எடுத்துக்க வேண்டாம், இல்லை நான் இதை எடுத்துக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். எல்லா விஷயத்துலேயும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா மருந்துகள்லேயும் சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. சைடு எஃபெக்ட் இல்லாத மருத்துவம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி இந்த வேக்சின் போட்டுக்கிட்டாலும் சின்ன சின்ன சைடு எஃபெக்ட் இருக்கத்தான் செய்யும். நம்ம நார்மலாக ஒரு தடுப்பூசி போடும்போது போட்ட இடத்துல வந்துட்டு சிவப்பாக தடிப்பு ஏற்படும், காய்ச்சல் ஏற்படும், தலைவலி இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்பு வலி, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சாதாரணமாக வந்துட்டு எல்லா வேக்சினுக்குமே என்ன செய்யுது அப்படின்னா இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி இந்த கொரோனா வேக்சின் போட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு என்னது இருக்கும் அப்படின்னா, இந்த சின்ன சின்ன அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இது வந்துட்டு உங்களுக்கு வேறு எந்த பக்க விளைவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான வேக்சின் போட வேண்டாம் அப்படிங்கிறத என்ன ஒரு இது. ஸோ எத்தனை வேக்சின் இப்போ பழக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 5 வேக்சின் வந்துட்டு இப்போதைக்கு பழக்கத்தில் இருக்குது. 1 ஃபைசர், மாடர்னா வேக்சின், 3 ரஷ்யாவோட ஸ்பூட்னிக். நம்ம நாட்டில் 2 வேக்சின் பழக்கத்தில் இருக்குது. 1 வந்துட்டு கோவிஷீல்டு அப்படின்னும் கோவேக்சின் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த வேக்சின் இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட்லைனர்ஸ் அவங்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நமக்கு வந்துட்டு இந்த வேக்சின் போடும்போது கோவின் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த கோவின் ஆப் வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அதில் ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தைரியமாக இந்த கோவேக்சினாக இருக்கட்டும் இல்லை கோவிஷீல்டாக இருக்கட்டும் இந்த வேக்சினை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வைரஸோட போராடி என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வெளியில் வந்துடலாம். வேக்சின் மட்டுக்கிட்டு போட்டுட்டா போதுமா அப்படின்னா இல்லை, அதை தவிர்த்து நம்ம
மற்ற சில நடவடிக்கைகளும் எடுத்து தான் ஆகணும். கை கழுவுறது, மாஸ்க் போடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் டிஸ்டன்சிங். ஸோ இதெல்லாம் கீப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ கொரோனா வைரஸில் போராடி வெளியில் வந்துடலாம். ஸோ அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ இதை சொல்கிறதுக்கு வாய்ப்பளித்த நம்முடைய பள்ளி நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.